தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு நண்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சிவன்ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு யூனிட் எக்ஸசைஸ் டூவில் குவஸ்டின் நம்பர் 3. வென் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஏ கமா பி அண்ட் சி ஆர் டிவைடட் பை 13 ஆர் த ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் ஆர் 9, 7 அண்ட் 10. ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் ஏ பிளஸ் 2b பிளஸ் 3c இஸ் டிவைடட் பை 13. அதாவது ஏபிசி அப்படிங்கிற மூணு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை 13 வகுக்கும்போது நமக்கு முறையே ஏயை வகுக்கும்போது 13 வகுக்கும்போது 9 ரிமைண்டர் கிடைக்குது. அதே மாதிரி பிங்கிற நம்பரை 13 டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் இ 7 கிடைக்குது. அதே மாதிரி சிங்கிற நம்பரை 13 டிவைட் பண்ணிங்கன்னா 10 ரிமைண்டர் கிடைக்குது. அப்படின்னாக்க ஏ பிளஸ் 2b பிளஸ் 3c 13 டிவைட் பண்ணும்போது என்ன மீதி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ இது வந்து யூக்ளிட்டோட டிவிஷன் அல்காரிதம் தான் நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ யூக்ளிட்டோட டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏங்கிற ஒரு நம்பரை நம்ம ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸாக எழுதலாம். அதாவது பிக்யூ அப்படி எழுதும்போது ஆறுங்கிற ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், பார்த்தோம். இதில் இருக்க இந்த கியூங்கிறது ஈவு, அதாவது குவாஷனை குறிக்கக்கூடியது. இது அந்த நம்பரோட மல்டிபிள்ஸை குறிக்கக்கூடியது. இந்த ஆறுங்கிறது ரிமைண்டர், அதாவது மீதியை குறிக்கக்கூடிய நம்பர். இப்போ அந்த ஃபார்மெட்டில் இதை எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏங்கிற ஒரு நம்பர், ஏங்கிற ஒரு நம்பரை 13 டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது 13 மல்டிபிள்ஸ், அதனால 13q அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்படி எழுதும்போது ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 9 கிடைக்குதுன்னு இருக்காங்க. ஸோ 9 இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, 9, 7, 10 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிங்கிற நம்பரை அதே மாதிரியே 13 டிவைட் பண்ணும்பொழுது அப்போ 13q சொல்லி எழுதுவோம். நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 7 கிடைக்குது ரிமைண்டர். அடுத்து சிங்கிற நம்பரை அதே 13 டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் 10 கிடைக்குது. இப்போ இதெல்லாமே குவெஸ்சனில் கொடுத்துருந்தாங்க, கிவன் பார்ட். ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா, டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பிளஸ் 2b பிளஸ் 3c இதான் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து 13 டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் ஒன்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு ஏ ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதை எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதான். ஏன்னா 13q பிளஸ் 9. அடுத்து பிளஸ் 2 × b வேல்யூ என்னென்னா 13q பிளஸ் 7 பிளஸ் அடுத்து 3 × c 13q பிளஸ் 10. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 13q பிளஸ் 9 பிளஸ் இந்த 2 மல்டிபிள் பண்ணும்போது உள்ள ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணணும், அப்போ 26q பிளஸ் 14 அப்படின்னு வந்துடும். பிளஸ் அதே மாதிரி இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்மோடையும் 39q பிளஸ் 30 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம கியூவெல்லாம் தனியாக எழுதிக்குவோம், நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எழுதிக்குவோம். 13q பிளஸ் 26q பிளஸ் 39q பிளஸ் இப்போ நம்பர்ஸ்லாம் தனியாக எழுதினீங்கன்னா 9 + 14 + 30 ஆட் பண்ணிங்கன்னா 3 + 6 9, 9 + 9 18 ரிமைண்டர் 1, 1 + 1 2, 2 + 2 4, 4 + 3 7, 78 அப்படின்னு வந்துடும். பிளஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 30 + 14 44, 44 + 9 53 எழுதிக்கலாம். இப்போ என்ன கொஸ்டினில் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நம்பர் டிவிசபிள் பை 13 சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நம்பர் வந்து 13 வகுப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ பிளஸ் 2b பிளஸ் 3c 13 டிவைட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதை 13 மல்டிபிள்ஸாக நம்ம இதை பிரிக்கலாம், பிரிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த 78 எப்படி பிரிக்கலாம்னா 13 டிவைட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ 13 × 6q அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். பிளஸ் அதே மாதிரி இந்த 53 எப்படி பிரிக்கலாம்னா 13 × 4 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்படி பிரிச்சுங்கன்னா 52 தான் வரும் பிளஸ் 1. அதாவது இந்த 78 நீங்கள் 13 டிவைட் பண்ணுங்க, அப்போ என்ன கிடைக்குனா 13 டிவைட் பண்ணுமா 6, 6 × 13 = 78. அதனால நம்ம 13 × 6q 78q எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த 53 என்ன பண்ணுறோன்னா 13 டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது 4, 13 = 52 அப்படின்னு இருக்கும், ரிமைண்டர் 1 வரும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், 53 × 13 × 4 + 1 சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஹோல் டேர்ம்ஸும் 13 டிவைட் ஆகும், ஏன்னா இந்த நம்பர் 13 மல்டிபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹோல் டேர்மும் 13 டிவைட் ஆகும், ஏன்னா இது 13 மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே மல்டிபிள்ஸாக 13 மல்டிபிள்ஸாக இருக்குது, அதெல்லாமல் இங்கே 1 ரிமைண்டர் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா, ஃபைண்ட் த ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க. ரிமைண்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1 தான் ரிமைண்டர் குறிக்கக்கூடியது. இதில் இன்னொரு ஸ்டெப் கூட நம்ம செய்யலாம், அதாவது 13 இது ரெண்டுலேயும் 13 காமனாக இருக்கிறதா, 13 காமனாக இருக்க 13 வெளில எடுத்துட்டிங்கன்னா 6q + 4 அப்படின்னு மட்டும் இருக்கும் பிளஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா, இந்த ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர்
அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த பிங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் நம்பர், அதான் தேர்ட்டின்னு. கியூங்கிறது அந்த சிக்ஸ் கியூ ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஒன்றுங்கிறது ஒன்றுங்கிறது ரிமைண்டரை குறிக்கக்கூடியது இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியும் எழுதலாம். இப்போ எழுதுனீங்கனாலும் ஒன்று அப்படிங்கிறது ரிமைண்டர்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ த ரிமைண்டர் ஈக்குவல் டு ஒன், இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.